Hi Fayaz. Hi. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? ஸோ என்ன டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு? 9 months ஆச்சு. 9 months. ஸோ எப்போ பண்ணது? ஜனவரி 20. ஜனவரி 20. எப்படி ஃபீல் இருக்கு? ஹவ் ஆர் யூ ஃபீலிங் நவ? ஆரம்பத்தில் கொஞ்சம் அது கான்ஃபிடன்ட் இல்லாமல் தான் இருந்தது. ம். போக போக தான் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக ஆக நமக்கு நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தது. ஓகே. 6 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த முடிவை பார்க்கும்போது கொஞ்சம் அழகாக இருக்குது பார்க்கணும். 9 months அடுத்து ஃபுல்லாக இப்போ சூப்பராக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆகிட்டீங்களா? ஓகே. அது சின்ன வயசில் பார்த்த மாதிரி இருக்குது. இப்போ நான் 4th time வந்து ஹேர் கட் பண்ணிட்டேன். ஓகே 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 ஓகே. 4 time பண்ணி தான் வந்திருக்கேன். பிஃபோர் ஆஃப்டர் ஃபோட்டோ இருக்குது, அது கூட நீங்கள் ப்ளீஸ் கொடுங்க, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக. பிஃபோர் பார்த்தாக்கா அது ரொம்ப மூஞ்சியை பார்க்க முடியாது அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ஆஃப்டர் ஃபோட்டோ சூப்பராக இருக்கும். அது ஸோ இதனால் என்ன சேஞ்சஸ் இருந்தது உங்கள் லைஃப்பில்? டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு முன்னாடி, டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்புறம்? டிரான்ஸ்பிளேஷனுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. நமக்கு பர்சனலாக நிறைய இருக்குது வீட்டில் கஷ்டம். அது பர்சனலாக வந்து சொல்கிறது பொண்ணை பார்த்து அந்த மாதிரிலாம் இருந்தது வாழ்க்கையில், அது கஷ்டம் இருந்தது. அதுக்காக தான் பண்ணது மைனா. ஓகே. வேறு ஒன்றும் இல்லை ரீசன். பொண்ணு பார்த்தாச்சா? பொண்ணு இப்போ பார்த்தாச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதுக்காக தான் நான் மெயினாக பண்ணது. நான் நம்ம மாதிரி பசங்க வந்து பார்க்கணும், அவங்களும் பண்ணணும் கண்டிப்பாக. அது நிறைய ஆசை இருக்குது. நிறைய பேர் கேட்குறாங்க, பயப்படுறாங்க. ஆனால் கேட்குறவங்க திருப்பி நம்ம பயப்படுறாங்க, ரொம்ப கேட்குறாங்க, அவங்களும் வந்து பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு ரொம்ப, என்னை பார்த்து நல்ல பேர் பண்ணுறது ரொம்ப ஆசையாக தான் இருக்குது. ஒரு கான்ஃபிடன்ஸ் நீங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் மற்றவங்களுக்கு கொடுக்க. நான் தேடி தேடி வராங்க அவங்க. ஆரம்பத்தில் வந்து ரொம்ப கலாச்சாங்க, அது அதெல்லாம் வராது ஒன்றும் இல்லை சொல்லி. எனக்கு ஹேர் கொட்டிடும். ஹேர் இருக்கும்போது அவங்க பார்த்தவங்க ஹேர் கொட்டிடுச்சு, திருப்பனை வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்தாக்கா அது திருப்பின ஹேர் வளருது நம்மளுக்கு தெரியாம. ஒருத்தாக்க என்ன டவுட் சொல்ல விரும்புறீங்களா? இப்போ வந்து எங்கள் இப்போ வந்து வெளியே பார்த்து பேசுகிறாங்க, அவங்க வந்து தைரியமாக இல்லை, அவங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அவங்களுக்கு என்னை காலையில் பார்த்தாங்க, பார்த்தவொன்னே வந்து பரவாயில்ல அழகாக இருக்குது, பிஃபோர் ஃபோட்டோ அவங்களுக்கு காமிச்சினாங்க, பாருங்க பரவாயில்ல இங்கு உங்களுக்கு பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரு தைரியமாக இருக்குது பண்ணலாம் சொல்லி அவங்களும் ரெடியாக இருக்காங்க. அவங்கக்கிட்ட கவுன்சிலிங் வருவாங்க, அவங்க கண்டிப்பாக 4-5 பேர் வருவாங்க. அவங்களுக்கும் மனசில் கண்டிப்பாக தைரியம் வரும், அவங்களும் பண்ணிட்டு போயிடுவாங்க, அவங்களும் பார்ப்பாங்க நாளைக்கு. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய பேர் வந்து ஆச்சரியப்பட்டாங்க பார்த்து, கண்டிப்பாக அவங்களும் வந்து பண்ணுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. எல்லா பசங்களும் சின்ன சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி நிறைய இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது, அது ஃபேஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இது வந்து ஒரு காலத்தில் பெரிய பெரிய பணக்கார தான் பண்ண, சினிமா ஆக்டர்ஸ் அவங்க தான் பண்ணாங்க. இப்போ நம்ம பழைய பசங்க கஷ்டப்படுறவங்க ஒரே முடிக்கு 10 ரூபா அந்த மாதிரி பார்த்து தான் அவங்களும் பண்ணுறாங்க. ஒரு வேருக்கு 10 ரூபா வாங்குறாங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நம்ம மாதிரி பசங்க கண்டிப்பாக பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபயாஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு டிரான்ஸ்பிளான்டேஷன் வரும்போது நீங்கள் பேசுகிறதுக்கும், ஷெட்டிங் ஃபேஸில் பிஆர்ப் எடுக்கும்போது வந்து பேசுகிறதுக்கும், இப்போ பேசுகிறதுக்கும் 3 விதமான ஒரு சேஞ்சஸ் நான் பார்க்குறேன் ஃபயாஸ் கிட்ட. இல்லை ஃபஸ்ட்டு ஒரு விதமான பயத்தோடு வந்தீங்க, 2வது பிஆர்பிக்கு வரும்போது ஷெட்டிங் டைமில் முடி வருமா வளராதான்னு ரொம்ப கேட்குறாங்க, என்ன மேம் பண்ணுறதுங்கிற ஒரு பயத்தோடு வந்தீங்க. இப்போ வரும்போது நீங்கள் பேசுகிற கான்ஃபிடென்ஸே வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யூர் ஃபியூச்சர் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு கல்யாணம் ஆக போகிறதுக்கு. ஸோ இதை மாதிரி இன்னும் நல்லா யூ கீப் மோட்டிவேட் அபவுட் யுவர் செல்ஃப். கண்டிப்பாக பண்ணிட்டுருக்கேன். எங்கள் இது மைண்ட் என்னன்னாக்கா, எங்கள் அண்ணாவை வந்து இது சொல்லிட்டு இருந்தான், இதில் எந்த ப்ராப்ளம் வரும் அது வரும் இது வரும்னா. இன்றைக்கி அவனுக்கு முடி கட்டும் போது அவனே சொல்கிறான் என்கிட்ட, நான் பண்ணிக்கிட்டு இருப்பேன், நானும் போய் பண்ணுறேன். ஓகே, கண்டிப்பாக பண்ணுப்போம், ஒன்றும் இல்லை. நீ பயந்த இதுதான் ஆகும், நீ பார்த்து அவனுக்கும் ஆசை வந்துட்டு இருக்கு எங்கள் அண்ணனுக்கு. ஓகே ஓகே. நானும் போகிறேன் பெங்களூருக்கு, நான் சரி நான் கூட்டின்னு போகிறேன், வந்து பாரு நீயும் ஒன்று பண்ணிக்கோ. அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவ் பண்ணுறவங்க. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பாக சொல்கிறேன், மனசாக சொல்கிறேன், இந்த மாதிரி எங்கேயும் நான் பார்த்தது கிடையாது. சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து அப்படி கேர் பண்ணிக்கிறாங்க.
சுகர் பார்க்குறாங்க, கொஞ்சம் சுகர் 100 140 இந்த மாதிரி இருந்துச்சு. திருப்பி வந்து செக் பண்ணுறாங்க சுகர், எனக்கு முதல் வாட்டி செக் பண்ணாங்க, இன்னொரு வாட்டி கூட செக் பண்ணுறாங்க சுகர் கம்மியாகிச்சா பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி ஒரு ஒரு இதுக்கும் எல்லா டெஸ்ட்டும் பார்த்து பண்ணுறாங்க, டெஸ்டிங்கில் கரெக்டாக இருக்குது பார்த்துக்கிறது தான் ப்ரொசீஜராக இது ஆரம்பிக்கிறாங்க. சும்மா அதை யாரும் பண்ணுறது இல்லை, அவங்க எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் தைரியமாக போய் பண்ணிக்கணும் சொல்லி சப்போர்ட் பண்ணுறாங்க. நல்லா வேறு வாங்கிட்டு போகணும் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இருக்காங்க. நானும் அவங்களுக்காக வந்து தேங்க்யூ லட்சுமிபதி சார், என் நம்பி வந்து கடன் கொடுத்தது. அது ஒன்று என்னன்னா ஞாபகம் இருக்கு எனக்கு, அவருக்கு வந்து கடன் கொடுத்தது சப்போர்ட் பண்ணது. அதனால எனக்கு நான் நான் மைனஸ் சொல்லி இந்த மாதிரி ஏழை பசங்களுக்கு தான் அவங்களால பண்ண முடியல, இந்த மாதிரி சான்ஸ் இருக்குது கண்டிப்பாக பண்ணிக்கலாம். டெஃபினட்டாக உங்களால் அட்லீஸ்ட் ஒரு 4 பேருக்கு மோட்டிவேட், நீங்கள் பேசுகிறது ரொம்பவே யதார்த்தமான ஒரு விஷயம், நார்மலாக நடக்கிற ஒரு விஷயம். டெஃபினட்டாக உங்களால் ஒரு 4 பேருக்கு மோட்டிவேட் ஆச்சுனாலே பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச் ஃபேஸ், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, உங்கள் இந்த ஆஸ்து என்றைக்குமே எனக்கு நன்றி கிடையாது. மறக்கக்கூடாது. ஆமாம், அதனால் எப்போ நான் கொடுக்கணும்.